குருசமாரம்பாம்யேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி வாழி தாழ்வாதுமில் குரவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்வா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடைய எண்ணயாழ்வானே நிகரிலமரர் முனிக் கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழுன்னில்லா வடியேன் உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே அகிலபுவன ஜன்மஸ்தேமபங்காதீலே வினதவிவிவித பூதபுராதரக்ஷை கதீக்ஷேம் श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् चेमुषी भक्तिरूपा பெருமானாலே மயர்வரம் பெற்ற பெரியாழ்வார் அந்த எம்பெருமானிடத்திலே போலே பரிவு கொண்டு அவனுக்கு யாராலே என்ன ஆபத்து வந்துவிடுமோ என்று நினைத்து அவனுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோல் மணிமன்னா என்று மங்களாசாசனம் செய்தார் அந்த தாய் போன்ற பரிவு என்பதுதான் அவருக்கு பெரியாழ்வார் திருமொழியிலே தொடர்ந்து வந்தது என்ன செய்தார் உண்மையாகவே தன்னை அந்த எபெருமானுடைய தாயாக கண்ணபிரானுடைய தாயாக யசோதையாக பாவித்து கொண்டு அந்த யசோதை எப்படியெல்லாம் கண்ணனை சீராட்டி இருப்பளோ அதே போல தாமும் கண்ணபிரானை சீராட்டத் தொடங்கினார் அவன் பிறந்தவன்று தொடங்கி வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் பிறந்தினில் பிறந்த தினத்தில் என்று கூட பொருள் கொள்ளலாம் என்று அது முதற்கொண்டு கொண்டு ஆரம்பித்து அந்த குழந்தையை வைத்து அவனுடைய அவயவங்களை எல்லாம் கொண்டு வந்து காட்டுவது போல பாதக்கமலங்கள் காணீரே அவனுடைய உந்தி இருந்தவா காணீரே உதரம் இருந்தவா காணீரே கழல்கள் இருந்தவா காணீரே என்று யசோதை எல்லாரையும் அழைத்து அந்த குழந்தையினுடைய அழகை காட்டுவதாக அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு தொட்டிலிடுவதாக அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு அம்புலி பருவம் என்று சந்திரனை அழைத்து அவனுக்கு காட்டுவதாக என்று இப்படி தளர்நடை பருவம் பருவம் என்று ஒவ்வொரு பருவமாக கண்ணபிரானை அனுபவித்து கொண்டே வந்தார் பெரியாழ்வார் திருமொழியிலே அதாவது முதல் பத்து இரண்டாம் பத்து அதற்கு பிறகு மூன்றாம் பத்திலே மூன்றாம் திருமொழி ஈராக யசோதா பாவனையிலே அனுபவம் என்று நாம் பார்க்கிறோம் இதில் இத்தனை பதிகங்களிலே அந்த கண்ணபிரானை அவர் அனுபவித்தார் அல்லவா யசோதை பாவனையிலே அந்த ஒவ்வொரு பருவத்திலேயும் திருவேங்கடமுடையானுடைய அனுபவம் தொடர்ந்து இவருக்கு பின்னாட்டி வருகிறது ஒவ்வொரு பதிகத்திலேயும் ஓரிடத்திலாவது பெரும்பாலும் ஒவ்வொரு பதிகம் என்றால் எல்லா பதிகத்திலும் என்று நாம் சொல்ல முடியாவிட்டாலும் பெரும்பாலும் ஒவ்வொரு பருவத்திலும் என்று சொல்லுகிற பொழுது அந்த அம்புரி பருவத்திலே கூட அவனை பார்த்து அந்த வித்தகன் வேங்கடவாணன் உன்னை விழிக்கின்ற கைத்தலன் நோவாமே என்று கண்ணபிரானை திருவேங்கடமுடையானாக பார்த்தார் என்று இப்படி பல பல பாசுரங்களை நாம் பார்த்தோம் அதிலும் கடைசியாக நாம் என்ன பார்த்தோம் கண்ணபிரான் மாடு மேய்த்து திரும்பி விட்டு வருகின்ற பொழுது அவனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை அப்பா நீ காட்டிற்கு போய் மிகவும் தளர்ந்து வந்திருக்கிறாயே உன்னுடைய கண்கள் சிவந்து விட்டது கால்களெல்லாம் சிவந்து விட்டது என்று சொல்லுகிற பொழுது கூட அவனை கடியார் பொழிலண்ணி வேங்கடவா என்று அழைத்ததாக பார்த்தோம் இதுதான் யசோதா பாவனையிலே பாடின க கடைசி பதிகம் என்று சொல்லலாம் ஆகையினாலே இதற்கு அடுத்த பதிகங்களிலேயெல்லாம் திருவேங்கடமுடையானுடைய அனுபவம் பெரியாழ்வாருக்கு வாய்க்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது கண்ணபிரானை அவர் திருவேங்கடமுடையானாகத்தான் பார்க்கிறார் எத்தனை பதிகங்களிலே அவர் அந்த கண்ணபிரானை அனுபவித்தாரோ அந்த பருவங்களை எல்லாம் அதிலே முக்கியமான பதிகங்கள் அதிலே எல்லாம் கண்ணபிரானை திருவேங்கடமுடையானாகவே பார்த்தார் முதல் பத்திலே நாம் பார்க்கிறோம் இரண்டாம் பத்திலே பல பாசுரங்கள் மூன்றாம் பத்திலே பாசுரம் அதற்கு பிறகு பெரியாழ்வார் திருமொழி நான்காம் பத்து என்று ஒரு பத்து இந்த நான்காம் பத்திலே திருவேங்கடமுடையானை பத்தின பிரஸ்தாபமே இல்லை ஏன் இல்லை என்று கேட்டால் அந்த பதிகங்களிலெல்லாம் நான்காம் பத்திலே அமைந்திருக்கக்கூடிய பத்து பதிகங்களிலேயும் அவர் கிருஷ்ணானுபவம் யசோதா பாவனையிலே கிருஷ்ணானுபவம் என்பது அவர் செய்யவில்லை தானான தன்மையிலே பல பல திவ்ய தேசங்களை அனுபவிக்கிறார் ஆகையினாலே அந்த இடங்களிலே திருவேங்கடமுடையான அனுபவம் அவருக்கு வாய்க்கவே இல்லை ஆனால் தம்முடைய பெரியாழ்வார் திருமொழி என்கிறதை தலை கட்டுகிறார் அதாவது நிறைவு செய்கிறார் முடிக்கிறார் அந்த பதிகம் அது கடைசி பதிகம் அது அந்த பதிகத்தில் வந்தவுடனே இவருடைய மனதிற்கு உகந்த எம்பெருமான் யார் என்பதை அங்கே மறுபடியும் வெளிப்படுத்தி விடுகிறார் யார் என்பதை ஸ்பஷ்டமாக காட்டுகிறார் என்னென்னா அது யாரை குறித்தது என்னால் சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாயி என்று திருவேங்கடமுடையானையே குறித்து அந்த பதிகம் அருள் செய்தார் அந்த பதிகத்தில் இந்த ஒரு இடத்துல தான் திருவேங்கடமுடையான் குறிப்பிடப்படுகிறான் என்று சொன்னாலும் கூட இந்த பதிகம் முழுவதுமே அது திருவேங்கடமுடையானுடைய பதிகம் என்றே கூட நாம் கொள்ளலாம் இதில் என்ன சொல்கிறார் எம்பெருமான் தனக்கு பண்ணின உபகார பரம்பரைகள் எவ்வளவு செய்திருக்கிறான் இனிமேலும் அவன் நமக்கு செய்ய வேண்டியது என்ன இருக்கிறது இன்னும் எனக்கு செய்ய வேண்டும் என்று நீ நினைத்திருக்கிறாயோ என்பது போல ஆழ்வார் இந்த பதிகத்திலே அருளி செய்கிறார் ஆழ்வார் பெரிய திருவந்தாதியிலே ஒன்று செங்கன்மால் யான் உரைப்பது உன் அடியார்க்கு என் செய்வனென்றே இருத்தினி உன்னுடைய அடியவர்களுக்கு என்ன செய்தால் உனக்கு திருப்தி உண்டாகும் என்று அப்படி அவனை கேட்கிறார் அதுபோல இந்த பாசுரத்திலேயும் அதாவது இந்த சென்னியோங்கு என்று தொடங்குகின்ற இந்த பாசுரத்திலேயும் பெரியாழ்வார் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அருளி செய்கிறார் என்றே நாம் கொள்ளலாம் சென்னியோங்குதன் திருவேங்கடமுடையாய் உலகுதன்னை வாழ நின்ற நம்பீஹி தாமோதராசதிரா என்னையுமென் உடைமையையும் உன் சக்கரப் ஒத்திக் கொண்டு நின் அருளே புரிந்திருந்தேன் இனியன் திருக்குறிப்பே திருவேங்கடமுடையாய் என்று தொடங்குகின்ற பொழுதே அவனைத்தான் அழைக்கிறார் இதுதான் நிறைவு பதிகம் என்னால் திருவேங்கடமுடையானுடைய அனுபவத்தோடு தம்முடைய அந்த பெரியாழ்வார் திருமொழியை ஆழ்வார் நிறைவு செய்கிறார் என்று நாம் அறிய வேண்டும் இதனுடைய வியாக்கியானத்தில் காட்டுகின்ற பொழுது எப்படி நம்மாழ்வாருக்கு முனியே நான்முகனோ அதுபோல பெரியாழ்வாருக்கு இந்த பதிகத்தில் இருக்கிற பாசுரங்கள் என்பதாக வியாக்கியானத்திலே பெரிய வாச்சான்புள்ளே காட்டுகிறார் அப்படிப்பட்ட உயர்ந்த பதிகம் இது அதில் திருவேங்கடமுடைய ஆணை அனுபவிக்கிறார் வேறு எந்த திவ்ய தேசத்து எம்பெருமானை நான்காம் பத்தில் பல பல திவ்ய தேசத்து எம்பெருமான்களை அனுபவித்தார் ஆனால் இந்த ஐந்தாம் பத்து முதல் திருமொழியிலே முதல் பாசுரத்திலே சென்னியோங்கு சென்னியோங்கு என்றால் நன்றாக அப்படி ஓங்கி உயர்ந்திருக்கிற மலைமுகடுகளை உடைய திருவேங்கடம் திருவேங்கடமுடையாயி அவன் எப்படிப்பட்டவன் தன்னை வாழ நின்ற நம்பி உலகெல்லாம் வாழ வேணும் என்று நிற்பதற்காக நின்ற நம்பி என்று அப்படி பொருள் கொள்ளலாம் தன்னை வாழ வாழ்விக்க நின்ற நம்பி திருவேங்கடமலையிலே எதற்காக நின்று கொண்டிருக்கிறான் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் வாழ்விக்க வேண்டும் அத்தனை பேரும் தன்னுடைய திருவிடிகளிலே வந்து விழுந்து அவர்கள் அத்தனை பேரும் உஜ்ஜீவனத்தை அடைய வேண்டும் என்கிற காரணத்தினாலே உலகு தன்னை வாழ நின்ற நம்பி உலகு வாழ்கிறது என்னால் அது யாராலே என்னால் திருவேங்கடமுடையானதான் என்று நாம் கொள்ளலாம் அதற்கு மேலே உலகு தன்னை வாழ நின்ற நம்பி தாமோதராக பாருங்கள் இத்தனை பாகுரங்களிலே கண்ணனை திருவேங்கடமுடையானாக பார்த்தார் அல்லவா இந்த பாசுரத்தில் திருவேங்கடமுடையானை கண்ணனாக சொல்லுகிறார் என்று கொள்ளலாம் தாமோதரா என்றால் இந்த தாமா உதரே எஸ்ய என்று யசோதை தன்னுடைய பிள்ளையான கண்ணனை வெண்ணை திருடினான் என்ற காரணத்தினாலே அவனை கயிற்றாலே வயிற்றிலே கட்டினாள் அந்த தாமா என்னால் கயிறு அதை உதரம் வயிற்றிலே வைத்து உதரம் என்னால் வயிறு அந்த வயிற்றிலே கயிறை வைத்து கட்டி அவனை உரலோடு கட்டி போட்டாள் அதனால் என்ன ஆகிவிட்டதாம் அந்த கயிற்றினுடைய அடையாளம் அப்படியே வயிற்றிலே விட்டதாம் ஒரு வடு ஏற்பட்டு விட்டதாம் அதைத்தான் இன்றைக்கி வெம்பெருமானுடைய திருமேனியிலே இருப்பதாக ஆச்சாரியர்கள் சொல்லுகிறார்கள் தாமோதரா என்று சொல்லுகிறார்லேருந்து என்ன தெரிகிறது அன்றைக்கு ஓர் ஆய்ச்சி அவள் மிகவும் அன்புடையவள் அந்த அன்பாலே கட்டின கட்டு அந்த கட்டை ஏற்றுக்கொண்டு அவன் இருந்தார் போல இன்றைக்கு எத்தனை பக்தர்கள் அவனை அன்பாலே கட்டி வைத்திருக்கிறார்கள் அத்தனை கட்டுகளையும் ஏற்றுக்கொண்டு அவன் திருவேங்கடமலையிலே அப்படியே இருக்கிறானே அதைத்தான் தாமோதரா சதிரா சதிர் என்றால் சாமர்த்தியம் சதிர் என்றால் ஆச்சரியம் இத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்ணுகிறான் உண்மையாக திருவேங்கடமுடைய அவனுடைய சந்நிதியில் இருக்கிற ஆச்சரியம் வேறு எங்கு இருக்கிறது எத்தனை லட்சம் பக்தர்கள் வந்து சேவிக்கிறார்கள் அவன் அத்தனை லட்சம் பக்தர்களுக்கும் அவன் அனுகிரகத்தையும் புரிந்து கொண்டு அவன் நித்தியப்படியும் கண்டருள்கிறான் அதுவே கூட ஒரு ஆச்சரியன்தானே தாமோதரா தாமோதராசதிரா அதற்கு மேலே பெரியாழ்வார் சொல்லுகிறார் என்னையும் என் உடைமையையும் உன் சக்கரப்பொறி ஒத்திக்கொண்டு என்ன சொல்லுகிறார் என்னை என் உடைமையை உன்னுடைய சக்கர ஒத்தி கொண்டு என்கிறார் முதல் முதலிலே பெரியாழ்வார் தம்முடைய திருவாக்கை தொடங்குகின்ற பொழுதே தீயில் பொறுகின்ற செஞ்சொடர் ஆழி திகழ் சக் திருச்சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடி குடி ஆட்சிகின்றோம் என்று அந்த எம்பெருமானுடைய சக்கரத்தம் எம்பெருமானுடைய ஆயுதமான சக்கரம் அதை அடையாளமாக தோளிலே பொறித்து கொண்டு இது எதற்கு நாம் அவனுக்கு அடியவர்கள் என்று காட்டுவதற்காக நாம் என்ன செய்கிறோம் அவனுடைய அடையாளத்தை நம்முடைய தோளிலே நாம் பொறித்து கொள்கிறோம் சங்கு சக்கர சின்னங்களை பொறித்து கொள்வது என்பது திருவைட்ணவ சம்பிரதாயத்தில் மிகவும் முக்கியமான ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது அதை பெரியாழ்வார் பாதுரத்தில் காட்டுகிறார் என்னையும் என் உடைமையையும் உன் சக்கரப்பொறி ஒத்தி கொண்டு இங்கே வியாக்கியானத்தில் என்னையும் என்றால் ஆத்மாவையும் என் உடைமையையும் என்றால் என்னுடைய உடலையும் என்று சொல்லுகிறார் ஆத்மாவுக்கு சக்கர பொறி ஒற்றுவதாவது என்ன என்றால் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டது என்று உணர்ந்து கொண்டால் அதுதான் ஆத்மாவுக்கு பொறி அதாவது ஆத்மாவுக்கு ஏற்படுகிற ஞானம்தான் அங்கே சக்கர பொறி இங்கே உடலுக்கு சக்கர பொறி அது ஆச்சாரியருடைய திருக்கையாலே எல்லோரும் செய்து கொள்ளுகிறோம் அதை இங்கே தெரிவிக்கிறார் என்னையும் என் உடைமையையும் உன் சக்கர பொறி ஒத்தி கொண்டு நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ இப்படியும் அனுஷ்டானம் உண்டு நாம் மட்டும் திருமண் காப்பும் சக்கர சின்னங்களும் தரிப்பது என்றது நாம் மட்டும் கொள்ளுவதில்லை நம்முடைய உடைமைகள் அத்தனைக்கும் ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் அவருடைய இல்லம் என்று இருந்தால் அந்த இல்லத்தினுடைய முகப்பிலே திருமண் சங்க சக்கரங்கள் என்று பொறித்தல் உண்டு அது மட்டுமல்ல அவர்கள் வாகனங்கள் வைத்துக் கொண்டிருந்தால் இன்னும் பண்டங்கள் வைத்துக் கொண்டிருந்தால் எல்லாவற்றிலும் அந்த திருமண் சக்கரம் அதை அடையாளம் வைக்கிறார்களே எதனாலே என்று கேட்டால் நாமும் சரி அந்த வஸ்துக்களும் சரி எல்லாம் எம்பெருமானுடையவை என்று காட்டுவதற்காக என்னை மட்டுமல்ல என் உடைமையையும் உன் சக்கர பொறி கொண்டு என்று சொல்லுகிறார் இங்கே தாமோதரா என்று சொல்லிவிட்டு இங்கே சக்கர பொறி கொண்டு என்று சொன்னதை கொண்டு பார்க்கிற பொழுது ஒரு அழகான விஷயம் பராசர அருள் செய்வராம் எம்பெருமானுக்கு வயிற்றிலே அந்த கைத்தை கட்டியதாலே ஏற்பட்ட அடையாளம் என்று சொன்னோம் அல்லவா அந்த அடையாளம் சேஷியனுடைய திருவிலச்சனை என்று பட்டர் சாதித்தாராம் அதாவது என்ன அர்த்தம் தெரியுமோ நாம் எம்பெருமானுடைய அடியவன் என்று காண்பித்துக் கொள்வதற்காக அவனுடைய சக்கர பொறியை நாம் தோளிலே ஒற்றிக்கொண்டு நாம் அந்த சின்னத்தை நாம் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவர்கள் என்று காண்பித்துக் கொள்கிறோம் எம்பெருமான் பார்த்தான் நான் பக்தர்களுக்கு அடிமைப்பட்டவன் என்று காண்பிப்பதற்கு எனக்கு ஒரு சின்னம் இல்லையே என்று நினைத்தானாம் யசோதை கட்டின கயிறாலே இந்த தழும்பு ஏற்பட்ட உடனே இது போரும் என்று சொல்லி இதுதான் என்னுடைய திருவிழச்சனை என்று சொன்னான் ஆஹா நாம் அவனுடைய சின்னத்தை தரிப்பது போல அவன் நம்முடைய சின்னத்தை அவன் தரிக்கிறான் என்கிறது தான் அந்த தாமோதரன் என்கிற சப்தத்திற்கு அர்த்தம் என்று பராசர பட்டர் மிகவும் சுவையாக விளக்கியருளினார் இந்த பாரத்தில் இரண்டுமே வருகிறது தாமோதரா என்னையும் என்னுடமையையும் உன் சக்கர பொரிய அதற்கு மேலே நின் அருளேயே புரிந்திருந்தேன் உன்னுடைய அருளையே என்றோ நான் புகழாக கொண்டிருந்தேன் உன்னுடைய அருளைத் தவிர வேறொன்றை நான் எதிர்பார்க்கவில்லையே என்று சொல்லிவிட்டு இனி என் திருக்குறிப்பு இதை தவிர என்ன திருக்குறிப்பு உன்னுடைய குறிப்பிலே இன்னும் என்ன இருக்கிறது எனக்கு இவ்வளவு பேற்றை நீ கொடுத்திருக்கிறாயே இன்னும் என்ன கொடுக்க போகிறாய் இன்னும் எனக்கு கொடுக்க வேணுமா எவ்வளவு எனக்கு ஒன்றுமே இல்லாதவனுக்கு அறிவை உண்டாக்கி மயிறுற மதிநலத்தை அருளி என்னை உன்னுடைய அடியவன் என்று தெரிந்து கொள்ளும்படியாக எனக்கு ஞானத்தை கொடுத்து எனக்கு உன்னுடைய சக்கரை பொறியையும் கொடுத்து அதற்கு மேலே நான் உன்னுடைய அருளையே புகழாக அருளையே உபாயமாக கொண்டு இருக்கும்படியாக இவ்வளவு செய்து விட்டிருக்கிற எனக்கு இன்னும் நீ செய்ய வேண்டியது என்ன உண்டு ஒன்றுமில்லை என்பதைத்தான் ஆழ்வார் இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறார் நின் அருளே புரிந்திருந்தேன் இனி என் திருக்குறிப்பே இனி திருக்குறிப்பு என் இனிமேலும் என் இதற்கு மேலே என்ன செய்ய வேண்டும் எம்பெருமானுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் போதவில்லை என்று நினைக்கிறது ஆனால் இவருக்கு நீ கொடுத்திருக்கிறதே மிகவும் அதிகமாயிற்றே என்று இவருக்கு நினைக்க தோன்றுகிறது இப்படித்தான் அந்த எம்பெருமானுடையவும் அடியவர்களுடையும் பரிமாற்றம் இருக்கும் இப்படி அருளி செய்கிற பொழுதும் கூட அது எந்த எம்பெருமான் விஷயமாக அருளி செய்தார் என்றால் திருவேங்கடமுடையான் விஷயமாக அருளி செய்தார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது பெரியாழ்வாருக்கு திருவேங்கடமுடையான இடத்தில் இருக்கிற ஈடுபாடெல்லாம் தெரிகிறது இந்த பதிகத்தோடு பெரியாழ்வார் திருமொழி நிறைவு பெறுகிறது அதே போல திருவேங்கடமுடையானுடைய அனுபவம் பெரியாழ்வாருடைய திருவேங்கடமுடையானுடைய அனுபவம் இந்த பாசுரத்தோடு நிறைவு பெறுகிறது இனிமேல் பெரியாழ்வாருக்கு அடுத்தபடியாக உள்ளவரை பற்றி ஆழ்வாரை பற்றி நாம் தொடர்ந்து அனுபவிப்போம் திரியக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தி